உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். துலாராசி சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துளராசி அன்பர்களே, துளராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்திலே பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு 4-ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது அர்த்தாஷ்டமி சனி என்பது 4-ஆம் இடத்திலே சனி என்றால் அர்த்தாஷ்டம், அதாவது அஷ்டமத்தில் பாதி என்று கூறுவார்கள், 8-லே பாதி 4, ஆகவே அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் அர்த்தாஷ்டம சனி என்று கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் சனி உங்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய கிரகம். உங்கள் ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி, ஆகவே சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை செய்வாரே தவிர தீமையே செய்ய மாட்டார். ஆனால் எந்த காரியத்திலும் ஆரம்பத்தில் தாமதப்படுத்துவார், ஆரம்பத்தில் ஒரு இடர்பாடுகள், அதன் பிறகு வெற்றி. ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் 1-2 வரை முயற்சி செய்யுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 வரை 75 நாட்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5-ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே அந்த காலகட்டத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களை தேடி வரும். ஆனால் சிறு பிரச்சனைகள் இருக்கும், சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களை தேடி வரும், அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த வருட ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 13-ஆம் தேதி வரை உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே ஏப்ரல் 13-ஆம் தேதிக்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து ஏப்ரல் 13-ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6-ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், கடன் வாங்கினாலும் சுப செலவாகவே நடக்கும். அந்த சுப செலவு என்பது வீடு கட்டலாம், அல்லது புதிதாக வாகனங்கள் வாங்கலாம், தங்க வெள்ளி நகலை வாங்கி அணியலாம், அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மற்றபடி 6-ஆம் இடத்திலே ஏப்ரல் 13-ஆம் தேதி வரை குருபான் 5-ஆம் இடத்திலிருந்து 6-ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 13-ஆம் தேதிக்கு பிறகு உஷ்ணமான பொருட்களையும், அதாவது காரமான பொருட்களையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மற்றபடி குருபகவான் எந்த தொல்லையும் உங்களுக்கு தரமாட்டார். 6-ஆம் இடத்தில் குருபகவான் இருந்தாலும் ஆட்சி பெற்ற குரு, ஆட்சி பெற்ற சனி, 5-ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி, 6-ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற குரு, அனைத்தும் உங்களுக்கு சுபத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும், பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தாது. அடுத்து ஏப்ரல் 12-ஆம் தேதி வரை 8-ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற இந்த ராகு பகவான் 7-ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார். ஆக ஏப்ரல் 12-ஆம் தேதிக்கு பிறகு அந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவு கடந்த காலத்தை விட நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆகவே 6-ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. ராகு பகவான் உங்களுக்கு 8-ஆம் இடத்திலிருந்து 7-ஆம் இடத்தில் செல்வது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஓரளவு சிறப்பாகவே அமையிருக்கிறது. சென்ற வருடத்திலிருந்து ஆரோக்கிய குறைவுகள் கூட இந்த வருடம் சரியாகி நல்ல ஆரோக்கியத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 2-ஆம் இடத்திலிருந்த கேது பகவான் ஏப்ரல் 12-ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே வர இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்த நன்மைகளை பெறுவீர்கள், நல்ல ஞானத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், குழப்பங்கள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வருடம் ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12-ஆம் தேதி வரை சனி பகவான் 5-ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருப்பதனால் அந்த நேரத்திலே நிச்சயமாக பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், சிறு பிரச்சனைகளுடன் கிடைக்கும், அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5-ஆம் இடத்திலே குருபகவான் இருக்கின்ற ஏப்ரல் 13-ஆம் தேதி வரை நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள்,
சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு குருபகவான் கெட்டவராக இருந்தாலும் பொதுவாக கோச்சார குரு நல்லவர் என்றுதான் கூறுவார்கள். அதன்படி குருவுடைய பார்வை, தெய்வ பார்வை உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். இந்த வருடம் மேலும் சிறப்பாக அமைவதற்காக அவசியம் ஒரு வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். முக்கியமாக சந்தன அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு, அதாவது சித்திரை மாதத்திலே ஏதாவது ஒரு வியாழக்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகத்தை செய்துவிட்டு வாருங்கள். சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள், யோகத்தை பெறுவீர்கள், பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். பொதுவாக மற்ற கிரகங்களை விட குருவை சந்தோஷப்படுத்துவதுதான் மிகவும் சிறிது கடினமானது. அந்த கடினம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடினம் உங்களுக்கு சிறப்பாக அமையும், நன்மைகளை பெறுவீர்கள். 6 இடத்திலே குரு பவான் இருந்தாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆட்சி பெற்ற குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடம் ஓரளவு நன்மையும் தீமையும் கலந்த வருடமாக இருந்தாலும் நன்மை அதிகமாகவும் தீமை சிறிது குறைவாகவுமே இருக்கிறது. ஆகவே சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை பெறுவீர்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பதிவின் தொடக்கத்தை சொன்னதைப் போல எல்லா வகையிலும் துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான வருடமாக, அமோகமான வருடமாக, ஆனந்தத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் எதையெல்லாம் நீங்கள் செய்து காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2022 கடந்த 3 வருஷமாக 19, 20, 21 இந்த 3 ஆண்டுகளும் உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அந்த ராகுகேதுடைய தொந்தரவுகள், அதே போல் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகள், இதனால் அந்த சனி குருவுடைய பிடியில் மாட்டின்ற உங்களுடைய பலவிதமான சிக்கல்கள், நேம் ஸ்பாயில் ஆகிறது, வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, இப்படி மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள், செய்வனை தோஷங்கள், மந்திர மாந்திரிக பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவு, ஆரோக்கிய குறைவுகள், துரோகங்கள், நண்பர்களே துரோகங்களாக மாறுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து வந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு 90% ஒரு சிறப்பான வருஷமாக, ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, நான் பதிவின் தொடக்கத்தை சொன்னது போல முக்கியமான டிரான்சிட் நடந்திருக்கு. எல்லா செல்வங்களையும் வாரி வழங்குகின்ற இடத்தில் துலாம் ராசிக்கு 5 வீட்டிலே அந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதம் 8 வரையிலும் அந்த குரு பகவான் அங்கத்தான் இருக்கார். அப்போ லாஸ்ட் 1 மட்டும்தான் இல்லை அவர். அப்போ துலாம் ராசிக்கு எதெல்லாம் தேவை, படிப்பா, படிப்பு கொடுப்பார், அதாவது வெளிநாட்டு படிப்பா, இல்லை வெளிநாட்டுகள் இடம் கிடைக்கணுமா காலேஜில், அந்த மாதிரியான விஷயங்களை அதை செய்து கொடுப்பார். வெளிநாட்டு பயணங்கள், வேலைக்காக வெளிநாடு போகிறது, அல்லது பிஆர் அப்ளை பண்ணுறது, பிஆர் கிடைக்கிறது, அங்கே லைசன்ஸ், வெளிநாட்டு தான் லைசன்ஸ் வேணும், இல்லை அங்கே எனக்கு விசா கிடைக்கணும், பர்மனண்ட் இது கிடைக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய இடத்திலே கிரக அமைப்புகள் அமைந்திருக்கின்றன. ஆனால் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் முழுவதும் அங்கத்தான சாமி இருக்கார். அதனால் அர்த்தாஷ்டம சனியுடைய கஷ்டம் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக ஒரு 20% அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே கூட உங்களுக்கு எது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கிடையாது. இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் 5-9 அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான், குரு உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக அந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கங்கள் வெகுவாக குறையும். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு பெரிய டிரான்சிட் இந்த வருஷத்தில் நடக்க இருக்குது. ஜனவரி பிப்ரவரி 2 தான், மார்ச் மாதத்திலிருந்து விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் துலாம் ராசிக்கு வருகிறார். அதே போல்
மேஷ ராசிக்கு, உங்க ராசிக்கு ஏழாவது வீடான மேஷ ராசிக்கு ராகு பகவான் வருகிறார். அப்ப உடனே துலாம் ராசி என்பதெல்லாம் சாமி கேட்டா எனக்கு ராசிக்கு கேது வருகிறாரா, ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு ராகு வருகிறாரா, அப்ப எங்களுக்கு இன்னும் திரும்பவும் பிரச்சனைகள் ஆரம்பிக்காம வம்பு வழக்குகள் கூடுமா, வீண்பிடி அவமானங்கள் கூடுமா, ஏ ராகு பகவான் உள்ள வந்தாருன்னு பார்த்தாருன்னு சொன்னாக்க எங்களை ஏதாவது பெரிய கடன் சுமையில மாட்டி விட்டுருவாரா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை கொண்டு சிக்கல்ல மாட்டி விட்டுருவாரா அப்படின்னு கேட்டாக்கா, இதற்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் சுப பலன்களை சொல்ல முடியும். துலாம் ராசி அன்பர்களே, ஆனாலுமே கூட இந்த ராகு கேது பெயர்ச்சி அடைந்தாலும், கேது பகவான் உங்க ராசிக்கு வந்தாலும், ராகு பகவான் மேஷத்துக்கு சமசப்தமாக ஏழாவது வீட்டுக்கு போனாலுமே கூட, அந்த ராகு உங்க ராசிக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றார். அங்க போய் குருவை டச் பண்றார். அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் கேதுவை டச் பண்றார். அப்போ ராகு குருவை தொட்டு குரு கேதுவை தொடுகின்ற பொழுது குரு கேது தொடர்பு, குரு ராகு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த தொடர்புகள் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தான் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போது, நீங்க எல்லாம் நினைக்க சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஜெயித்து காட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். கொஞ்சம் நீங்க சாணக்கியத்தனமா செயல்படுவீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். ஆனால் அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நாம பார்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுதும் வாழக்கூடிய குடான கூடி துலாம் ராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கும், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், அதே போல துலாம் ராசியை சேர்ந்தவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களால் பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2022 ஆறாம் எண் ஆதிக்கத்தில் தான் பிறக்குது, 2+0+2+2 6 அந்தனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. ஸோ உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பு, இந்த ராசி அமைப்பெல்லாம் சுக்கிரனை சேர்ந்ததே. ஸோ அதனால் நிச்சயம் வந்து கெடுபலன்கள்ங்கிறது பெருசாக நடக்காது. அதே சமயத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வருடம், டிலேஸ் மட்டும் இருக்கும், அதாவது பலன்கள் தாமதமாகும், கிடைக்காமல் போகாது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அப்போ தாமதமாகுங்கும் போது நம்ம என்ன நினைப்போம், சில நேரங்களில் ஐயோ இது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, இது இனிமேல் நமக்கு இதுக்கு முயற்சி பண்ணி வேஸ்ட்டு அப்படின்னு மட்டும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போயிட்டுருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் இறுதிக்குள்ளாவது அந்த முயற்சிக்குரிய பலன்கிறது கிடைக்காம போகாது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஆனால் அது டிலே ஆகி கிடைக்கும், அது ஒன்று தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். நிச்சயம் வந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாகவே இது இருக்க போகுதுங்க. பொருளாதார அபிவிருத்தி சென்ற வருடத்தை விட கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு வகையில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது ஒரு மணி ஃப்ளோங்கிறது வந்து நிச்சயம் அதிகரிக்கும். சென்ற வருடம் இருந்த அளவுக்கு ரொம்ப சுணக்கம்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, 2021 இருந்தது மாதிரி இருக்கவே இருக்காது. நிச்சயம் வந்து மேன்மையான ஸ்தானத்தை நோக்கி தான் உங்கள் லைஃப் போக போகுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வருஷ பிற்பகுதி வரைக்குமே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும். அவசரப்பட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இதை நோக்கி நீங்களாக ஓடி போயிடக்கூடாது. வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாமதமானாலும் ரொம்ப மிக சரியான வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக அது பரிசீலிக்க போகுது இந்த வருஷம். அதே போல் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப், இதில் வந்து நான் வந்து வீட்டில் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க முடிந்தவரை ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் இந்த வருஷத்தில். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து சனியின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்க போகுது. சுக்கிரனுக்கு அவர் நண்பர்னாலும் சில நேரங்களில் வந்து அது வந்து அசுபத்தன்மைகளையும் ஏற்படுத்திடும். அதனால்
ஒரு ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த முடிவுகளை மறுபடியும் மறுபடியும் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கலாம், ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம். மற்றபடி வீட்டு பெரியவர்கள் பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள்ங்கிறது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வருஷ பலன்கள்னாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் உங்களுக்கான நல்ல நன்மைகள் அதிகமாக நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்ன மாதங்கள்னா மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, முக்கியமான விஷயங்களை இந்த மாதங்களில் செய்யுங்க, நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்ட தேதிகளை பொறுத்த வரைக்கும் 6, 15, 24, 5, 14, 23. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த அதிர்ஷ்ட தேதிகள் இந்த வருஷத்திற்கானது மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது நான் வந்து ஒரு கூடுதலான ஒரு டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லைஃப் லாங்குக்கும் நீங்கள் இந்த டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தேதிகளில் இயற்கையாகவே நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், அப்புறம் வந்து ஆரஞ்சு நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம். இந்த நிறங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நிறங்கள் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் அப்படிங்கிறது கிடைக்கும். திசைகளை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு அந்த திசை நன்றாக செட் ஆகும். ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு டைமண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி சார், நம்ம இப்போ போய் டைமண்டு எப்படி சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அம்சத்திற்கு அந்த ஒரு ஆறாமின்னிற்கு சுக்கரனுக்கு வந்து இதுதான் ஜெம்ஸ்டோன், முடிந்தவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா டைமண்ட் மாதிரியான ஒரு ஜெம்ஸ்டோன்லாம் தோஷம் உண்டு பண்ணிச்சுன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்ரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டைமண்ட் செலக்ட் பண்ணும்போது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக போக முடியலன்னா ஜிர்கான் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, அது நீங்கள் ஜெம்மாலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஜிர்கான் வாங்கி அணியலாம். ஆனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தரம் மிக்க கல்லாக வாங்கி போடணும், அப்படி இல்லைனா அதை போடாமலே இருக்கலாம் அந்த ஸ்டோனை. அதனால் நன்மைகள் கிடைப்பதற்கு பதில் தீமைகள் கிடைச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன்.